Good morning, champions. Welcome to Gates on Panito. Myself, Beslin. நீங்க நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வைஷ்ணவன் இருக்காங்க. இன்னைக்கு சேலஞ்ச் மீட் கேம்ல மெஷினிங் அண்ட் மெஷின் டூல் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்மில்லிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் அப்மில்லிங்கில் வந்து அப்மில்லிங்கோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்வென்ஷனல் மில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து டூலும் ஃபீட் கொடுக்குறதும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து சிப் திக்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா மினிமமாக ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து சிப் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா இதில் வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து ஹையாக இருக்கும், அண்ட் தென் ஹீட் டிசிபேஷன் ஹையாக இருக்கனால வந்து டூல் லைஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டவுன் மில்லிங்னா என்ன? டவுன் மில்லிங்கில் வந்து டவுன் மில்லிங்கோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைம் மில்லிங். இதில் வந்து டூலோட டைரக்ஷனும் ஃபீட் தர டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக ஆரம்பித்து மினிமமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஹீட் டிசிபேஷன் கம்மியாக இருக்கனால வந்து டூல் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டவுன் மில்லிங்னா கிளைம் மில்லிங் சொல்கிறாங்க, டூலோட டைரக்ஷனும் ரொட்டேட்டிங் டைரக்ஷனும் அந்த ஃபீட் டைரக்ஷனும் சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால மேக்ஸிமம் டு மினிமம் சிப் திக்னஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஹீட் டிசிபேஷன் கம்மியாக இருக்கும், அதனால டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராடில் மில்லிங்னா? ஸ்ட்ராடில் மில்லிங்கில் வந்து டூ கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலையும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து மில் பண்ணுவாங்க. அந்த இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் பீஸோட போட் சைடையும் வந்து மில் பண்ணும். அதான் வந்து ஸ்லாடல் மில்லிங்கோட ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் ஃபேஸ் மில்லிங்னா என்ன? ஃபேஸ் மில்லிங்லேயும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் வந்து மில் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் என்னென்ன அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் மில் பண்ணுவாங்க. பட் ஆனால் கட்டர் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக இருக்கும். அப்புறம் என் மில்லிங்னா? என் மில்லிங்கில் வந்து என் மில்லிங்லேயே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் வந்து மிஷின் பண்ணுவாங்க. பட் ஆனால் எந்த எல்லா பொசிஷன்லையும் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் பண்ணலாம், ஹரிசான்டலாகவும் பண்ணலாம், இல்லை டேப்பராகவும் பண்ணலாம். அதுதான் வந்து என் மில்லிங்கோட ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் கேங் மில்லிங்னா? கேங் மில்லிங்கில் வந்து மோர் தென் டூ கட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து கேங் மில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு கட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கேங் மில்லிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளானிட்டரி மில்லிங்னா என்ன? பிளானிட்டரி மில்லிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டேப்பர்டு சர்ஃபேஸில் வந்து டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸில் எக்ஸ்டர்னலாகவோ ஆர் இன்டர்னலாகவோ த்ரெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளானிட்டரி மில்லிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரோச்சிங் ஆப்ரேஷன். ப்ரோச்சிங் ஆப்ரேஷனில் வந்து அது வந்து மல்டிபாயிண்ட் கட்டிங் டூல்னு சொல்லுவாங்க, மல்டிபாயிண்ட் கட்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம்னா இது வந்து ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ஹையாக இருக்கும், ஹை ப்ரொடக்ஷன் ரேட்டாக இருக்கும், ஆனால் லோ ஸ்பீடில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அட் அ டைமில் வந்து சிமிலர் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரோச்சிங்கில். அப்புறம் கியர் ஹாபிங்னா? கியர் ஹாபிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கியர் ப்ரொடக்ஷன் வந்து ஹை ப்ரொடக்ஷன் ரேட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வந்து கியர் ஹாபிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுற கட்டர் வந்து ஹாப் கட்டர், அதனால தான் கியர் ஹாபிங் அப்படின்னு வந்துருக்கு. ஹாப் கட்டர் வந்து இந்த இதுக்கு பேரலாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கியர் ஷேவிங்னா? கியர் ஷேவிங் வந்து என்னென்னு பார்த்தோம்னா கியர் ஃபினிஷிங் ப்ராசஸாக தான், ஃபினிஷிங் ஆப்ரேஷனாக தான் வந்து கியர் ஷேவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம வைஷ்ணவன் மூலமாக 10 கான்செப்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் மிஷினிங் அண்ட் மிஷின் டூல் ஆப்ரேஷன்ஸில். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.